நம்ம கிராமத்துக்கு எத்தனையோ ஆபீசர் வந்திருக்காங்க நீங்க வந்து தான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்க எப்ப லோன் கொடுக்க போறீங்க உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு 5 ஏக்கர் 5 வயல் இல்ல உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு எனக்கு 2 ஏக்கர் அதுக்கு அடுத்தப்புல போய் நில்லு தலங்க 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 உட்கார் வணக்கம் டோ உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா நான் மூர் கட்டி போறதே இதனால தான்யா ஒரு லோன் கொடுக்கிற அதிகாரி வந்திருக்காரு ஒரு காப்பு தண்ணி குடிச்சீங்களா ஒரு கலர் குடிச்சீங்களா கேட்டீங்களா வயசு மட்டும் ஆச்சு வாசுப்படி கல்லுக்கானாப்புல உங்களுக்கு தெரியல அவனுக்கு தெரியலையே தெரியாதுங்க அறிவு கேட்ட ஜென்மங்க இந்த கலர் சாப்பிடுங்க ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு ஓ சொத்து பார்த்து தான் கொடுப்பீங்க நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க புஞ்சையில பாத்துங்க அப்புறம் வட்டிவாசிக்கு பணம் விடுறேங்க உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி பொண்டாட்டி ஒண்ணுதாங்க குழந்தை அதுவும் ஒண்ணுதாங்க ஓகே அப்புறங்க அது சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் இல்லங்க நான் குடிச்சிட்டாக சொல்லுவேன் அப்படிங்களா எதுக்கு எல்லாரும் பாக்குறாங்க அது நீங்க சொல்லிட்டு குடிச்சிங்கன்னா இல்லங்க நான் குடிச்சிட்டாக சொல்லுவேன் அப்ப குடிங்க குடிச்சிட்டீங்களா எங்க ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க லோனா அட நீங்க வேற நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன் என் தகுதிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு கூட போய் வேலை ஆக்க முடியுமா அதனால ஊரே கூப்பிட்டு யார்த்த வசதி இருக்கோ யார்த்த எவ்வளவு சொத்து இருக்கோ அவங்கள்ட்டே நான் வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க வராதுங்க இந்தியாவிலேயே ஏ உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி சார் ஓஹோ 1 ரூபாய் இருக்குங்களா எதுக்கு இப்ப கலரை நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சிங்களே அது கொண்டு போய் கொடுக்கணும் என்ன எதுக்கு போய் காசு கேட்டு இதுக்கெல்லாம் போய் காட்டு என்ன கலர் யாரும் கொப்பளா வச்சு விக்கிறா கடைக்காரன் விக்கிறா கொடுக்கணும் கூட சரி என்ன பைல வச்சுக்கல பைல இது பைல பைல பாத்தீங்களா பைல்ல உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காது இது பைலாங்க இத பாத்தீங்களா இது எதுவுமே உள்ள இல்ல இதுவும் பைலாங்க ஏங்க அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா கொண்டாங்க இந்தாங்க இது எல்லாம் நீங்க போடுங்க இப்ப நீ இது 1 ரூபாய்க்கு 1 வாரத்துக்கு என் வீட்டுக்கு பின்னால சாணி அள்ளற ஐயா மகனே செருப்ப கால்டி பிய பிய அடிச்சு போடுவேன் இறங்கடா இறங்கடா நீ போடா சார் இல்ல சார் நான் படிச்சிட்டேன் என்ன படி ரெண்டாவது வரைக்கும் படிச்சிட்டேன் டிக்கெட் வாங்கிடா புது துணி சட்டை தைக்கணும் புது துணி தச்சு பழக்கம் இல்லீங்களா இல்ல அது இல்லங்க ஆம்பளைங்க சட்டையை தச்சு எனக்கு பழக்கம் இல்ல என்ன என்னங்க எனக்கு என் ஸ்டைல தச்சாலே போதுங்க இதே மாதிரி ஜோ வச்சு தச்சு கொடுத்துருங்க சரிங்க இல்லங்க தச்சதுக்கு அப்புறம் நல்லா இல்லன்னு சொன்னீங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க போட்டுக்க போறது நான் தான் பரவாயில்ல தெய்ங்க இந்தங்க சரிங்க இத மாதிரியே வச்சு தச்சிருங்க கொஞ்சம் மேல வாரீங்களா டேய் எதுக்குடோ நினைச்சிங்க சரியா நிலுங்க என்னங்க கிராஸ் எடுக்கறீங்க டெய்லர் நான் 31 அப்ப நீங்க போலாம் எப்ப கிடைக்கீங்க நாளைக்கு காலையில வரங்க வரேன் போயிடுவாங்க
हेलो वाले वनकम ஓகேவா சட்டைய தச்சிட்டீங்களா ஓ நேத்து தச்சிட்டே டேய் வந்து சட்டை எடுத்து கொடுறா எல்லாம் கரெக்ட்டா தச்சிருக்கீங்க இல்லையா என்ன சார் இப்படி கேட்டிட்டீங்க இல்ல நல்லா தச்சிருப்பீங்கன்னு தெரியும் இது என்ன டேய் டேய் வேண்டா சார் நீங்க வீட்டுல போய் பாருங்க எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் இல்ல சார் நீங்க வீட்ல போய் போட்டு பாருங்க போங்க எதுக்கு ஒரு தடவை போட்டு பாத்துறங்க என்னங்க இது சார் 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 இதுல எனக்கு எந்த தப்பு இல்ல சார் இவன்தான் சார் சொன்னா இந்த ஆள் ஒரு மாங்கமடைய இவன் சட்டை தச்சி பழகிக்கலாம் சார் இதுல எந்த தப்பு இல்ல சார் என்ன விட்டுருங்க सटे यारा तो पाता ना कांच चिढ़ चिढ़ वाली है। ओमो। नाड़ रोम्बा केटु पेर के। ओमो। वारंगे? फाइट आगे। वारा है? अपा, वहीं तो वाली तांग मुड़ी लिए। देने को कुड़चा वाली किधर सही हो? उर्नाल बटू उर्नाल कुड़चा वाली क्या दागवां? कुड़ी क्या दिंगे गए? ये बार, ये पुरी आगे लोग वाला कम பெத்த புள்ள அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லோ பெத்ததுக்காக ஒண்ண வேண்டாம் அம்மான்னு கூப்பிட்டு என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம் அதவிட டே ஏகாம்பரம்னு சொல்லட்டு நான் சந்தோஷப்படுவேன் அதவிட இந்த குரங்கு பையன அம்மையில வச்சு அப்படியே நசுக்கி போடுவேன் வயித்து வலி தாங்க முடியல வைத்தியர் வீட்டுக்கு போறவனே இன்னும் காணோம் நல்லா ஞாபகம் வெச்சுக்க ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை ஆறு மாத்திரை கொடுத்திருக்கேன் ஆறு நாளைக்கு சாப்பிட சொல்லு உங்க அண்ணன் ஏகாம்பரத்துக்கு ஆயுஸ் முடிற வரைக்கும் வயித்து வலியே வராது இந்த வைத்தியர் ஏன் முன்னேறலனா இப்பதான் தெரியுது ஒரு வகுத்து வலி வந்தா ஆறு நாளைக்கு பொறுத்துக்கிட்டுப்பான் சரி நம்ம தான் ஏதோ பண்ணணும் அண்ணே என்னடா வைத்தியர்ட்ட போனே மாத்திரை கொடுத்தாரு இந்தாங்க என்னது இவ்வளவு மாத்திரையா சாப்பிடுங்க விடியறதுக்குள்ள பட்டுனு போயிரும் வகுத்து வலி போயிரும்னு சொன்னேன் என்னடி இவன் பட்டுனு போயிரும் பொட்டுனு போயிரும்னு பயமுறுத்துறானே டேய் என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு சாப்பிடுங்க தண்ணி எடுத்து குடுங்க அப்பா அண்ணே வாங்க போலாம் அவளங்கடா கூப்பிடுற சமைக்கிறது தான் இவ்வளவு நாள் நீ சொல்லிட்ட அவ சமைச்சாளா இந்த லோல்ல தான வேண்டாம்ங்கறது போய்டு அண்ணே நீ நினைக்கிற மாதிரி போய்டு வயித்த வலி தாங்க முடியலங்கற என்னங்க அம்மா டேய் அழகே சார் அண்ணே சீக்கிரம் தண்ணி கொண்டாடா என்னடா பண்ற வரண்ணே எனக்கே போதும் போதும் நாய் போச்சு ஏண்டா தண்ணி கொண்டு வர உனக்கே போதும் போதும்னா தண்ணி தண்ணியா போற எனக்கு எப்படி இருக்கு சரி சரி சீக்கிரம் வாங்க ஐயோ அப்பா இந்த நேரத்துல நிக்க முடியலையே டா ஐயோ ஐயோ சீக்கிரம் வாடா ஆமா இதோட 59 சம்பாச்சி 59 ஆ ஆ என்னனே ஆகேசா பாத்து பாத்து கை கால புடிச்சுக்கடா பைய ஆ மேதுவா ஆ ஆ இன்னொரு கா வர மாதிரி இருக்கு வந்து அடிச்சங்கனே பாத்து வரனே பாத்து பாத்து ஆ அழகேசா என்னடா மருந்து கொடுத்தேன் நல்ல மருந்தான கொடுத்தேன் அடே வாடு போய் கத்தி வந்த மாதிரி வயித்து வலி போய் பேதி வந்திருச்சேடா உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்திருச்சேடா எல்லாம் நல்லதே கொடுத்து பாரு நீ பேச வாங்கண்ணே அம்மா யாரே எவர்த்திங் ஏகாம்பரமா இல்ல இன்னைக்கு நர்சிங் நாகராஜன் ஆகிட்ட என்னையா சொல்ற
என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்த. வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயித்தால போயிட்டு இருக்கியா? போகாத போகுதே. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்தனே. அட பாவிங்களா, ஆறு மாத்திரை ஒரே நாள்ல கொடுத்த. அடே நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கணே. ஆப்பிரிக்கா போயிருக்கேன். தண்ணியோட தண்ணியா? ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கத்திரிக்காய் விசாலும் சரி, விட மாட்டேன். சொன்ன கேளுங்கண்ணே. நீங்களும் கூட வந்த அண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. அண்ணி கேட்கிறா கேளுங்கண்ணே. விளையாட வந்தியா குளிக்க வந்தியா? வா குளிக்கலாம். குளிச்சு ஒரு மாசம் இருக்கும் போல இருக்கு. பக்கத்துலயே நிக்க முடியல. இன்னைக்கு நீ குளிக்கல, வேலைக்கே வர வேண்டாம். பெரிய மனுஷவரே ஜட்டையை கட்ட மாட்டாரா? எல்லாத்தையும் தான் கட்டிட்டல்ல. ஜட்டையை கட்டிறதுக்கு என்ன வைக்கும்? பெரிய இவர் இவர் ஜட்டையை கட்ட யார் அது? இப்ப நீயா கட்ட போறியா இல்ல நான் வந்து கட்டட்டுமா? இப்ப நீ ஒழுங்கா மரியாதையா கயட்ட போறியா இல்லையா? ஐயோ கயட்டானா? ஏங்க நீங்க பையனை தான் கயட்ட சொன்னீங்களா? எங்க என்ன கயட்ட சொன்னீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். என்னடா அது விசில்? அர்ஜென்ட் அர்ஜென்ட்ங்கிற என்கிட்ட மட்டும் சொல்லுடா. என்னடா குச்சோ சொல்ல. என்னது இதுவரைக்கும் அவன் விசில் அடிச்சு யாரும் பார்த்தது இல்லையா? அப்படி என்ன விசில் அடிக்க போறான்? நீங்க எப்படி இருக்கீங்க? இத தைக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். அது கொஞ்சம் வரீங்களா? வந்துட்டா போகுது. என்ன விஷயம்? அடிக்கிற
யாருக்கும் கேட்காம என் காதல மட்டும் அடிச்சுட்டு படு. நல்ல வேளை அவன் பித்தளை செயினோட போயிட்டானுங்க. நம்ம ஐயாயிரம் தப்பிச்சது. தங்கமா பித்தளை இருக்கல ஒண்ணு தெரியலடா. ஏன்டா தங்கமா பித்தளை தர பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செடிமரவுல இருக்காரு எவருக்கு ஏகாம்பரம் அத்தா சொல்லிடுவாரு. போது இந்த ஒண்ணு போது. டேய் இருட்டுக்கு பிறந்தவன இருட்டோட இருட்டா மறைஞ்சிரேன்டா. ஏன்டா இம்ச பண்ற? யோ செடிமரவுல என்ன பண்ற? இங்க பாருயா தங்கமா பித்தளையா நல்லா பாரு அண்ணே. தங்கமா பித்தளைங்கற மாத்திரம் சொல்லுங்க. மடியில வச்சிருக்கீங்களே பணம் 5000 ரூபாய் அது மாத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. ஐயோ போட்டு கொடுத்துட்டானே. எடு பணத்தை. பணம் இல்லைங்க கத்தியாடு. இருக்குதுங்க இந்தாங்க வச்சுக்கங்க. யோ வாச்சு காட்டியா? அதுங்க முத பசுக்கு மணி பார்த்து போவானுங்க அதுக்கு இருக்குதுங்க. ஒண்ணு தேவை காட்டியா? காட்டுறேங்க இந்தா கட்டிக்கங்க உங்க கைக்கு நல்லா இருக்குங்க. வாங்கடா எத்தனை நாள் பிளானு? இங்கேயே படுத்துக்கங்க அண்ணே. நான் இங்க படுத்துக்கிறேன். உங்களை யாரும் எது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத பஸ்ஸுக்கு போலாம்னு இல்ல. இப்ப கடைசி பஸ்ஸுக்கு போறது கூட எங்கிட்ட காசு இல்லடா. ரூபா விட்டு போதுனே நடந்தே போயிடலாம். நடந்து எங்க போலாங்க? நம்ம ஊருக்கு தான். நம்ம ஊருக்கு மறுபடியும் நீ வரணும். வருவே அண்ணா. இது ஒரு தடவை மன்னிச்சிருக்கே. என் முகத்திலேயே முடிக்காத நாயே ஓடிப்பேன். என்னது பாயிங்க? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வட்டி பண்ண வசூலாக மாட்டேங்குது. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் குழந்தை திட்டி. இது குழந்தை அடையுது. குட்டிச்சாத்தார பத்தி வச்சிருக்கிறேன். இத பாத்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நான் இருக்கணும் இந்த வீட்டுல, இல்ல இவன் இருக்கணும். எனக்கு நீங்க ரெண்டு பேரும் வேணும். ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் சொத்தை பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியல. இத கொண்டு போய் புடிமார கூட வச்சு அமுக்கு. பாடுவா ராஸ்கோல். நான் பூனை பாத்துட்டு போயே காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிறேன். நான் தான் சொல்லிருக்கல என் முகத்துல முடிக்காதேன்னு. எதுக்கு வந்த? ஒரு முக்கியமான விஷயமா தானே. உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனை எனக்கு வேண்டாம்ப்பா. நீ போறண்ணே. உங்க மகாலட்சுமி ஏன் கையில? மகாலட்சுமியா? யார் அவ? எனக்கு தெரியாம சக்காலட்சுமி. எனக்கு தெரியுமே. நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன். அண்ணே பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமே. அவ கிட்ட சொல்றா. ஏதுரா பணம்? இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பையன் பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா அன்னைக்கு இருந்த சபதம் என்ன? உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முடிப்பண்ண. பையன் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கேன். டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அண்ணே நான் நினைச்சிருந்தேன் இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போல? ஏன் உங்க வீட்டு உப்பு தின்றுக்கண்ணே? உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு மிளகா வெந்தயம் புளி புண்ணாக்க எல்லாம் தான் தின்னியே. முதலாளி துரோகம் பண்ண கூடாதுன்னு பையன் கொண்டாந்துருக்கேன். ஐயோ பைய இருக்கா? இருக்கு. எடுறா அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இல்ல இனி வேலை சேர்த்துக்கணும். சரி சத்தியம். பையன் கில்லடி இந்தாங்க. அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவருக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமைக்க வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா. என்னது புரியல? பணங்கடா. பணம் தானே திருட எடுத்து போயிட்டாங்கல்ல. பணம் பணம் போட்டும்னே. இது ராசியான பை இல்ல? ஆமா பின்ன இது ராசியான பை இல்ல. அப்ப நான் வேலை செத்துக்கலாமா? இன்னைக்கு இருந்த உன் வேலைதான் ஆரம்பம். இந்த புடி. ஆமா எங்க அதை சொருகி வச்சிருந்தன? என்னது வேணா? ஓஹோ உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம்டா. என்னது ஏகாம்பரத்தை ஏமாத்த பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா தான். நீ மதுரை வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ அஞ்சாறு தடவை பாத்துருக்குங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கையே ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே. விட மாட்டேன்டாஸ்ரீ. என் தங்கச்சி ரூபா தீபாவுக்கு மெட்ராஸ்ல வேலை வாங்கி தரணும்னு லாரியில அனுப்பினீங்களே, அவங்க என்ன அறவுல கேக்குறதுக்கு? பத்து வாட்டி கேக்குறியே? அது மட்டுமா? வேலை செய்யறவங்க வேலை செய்ய விடாம ஸ்ட்ரைக் பண்ண வச்சு ராஸ்கல். நாங்க தேடி போறேன்னாலும் எங்களை
வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்களே. உங்க ரெண்டு பேரையும் வெளியில விட்டா விஷயம் வெளியில போயிரும். அதனால உங்க ரெண்டு பேரையும் இங்கேயே குழி தோண்டி புதைக்க போறேன். சுப்ரியா, ஏண்டா ஒரு சொய்யா எடுத்துட்ட, அப்புறம் என்ன எடுத்துட்ட இரு, இன்னொரு கொய்யா இருக்கான் கூப்பிடுறேன். என்ன பஞ்ச காக்கா வருது, வாயண்டா அங்க நின்னு போஸ் கொடுக்கறேன். வேற வீட்டுக்கு வந்துட்டா வரேன் சார். என்னது மலையில இருந்து ரூபா தீபான்னு எனக்கு வேண்டிய பொண்ணுங்க வேலைக்காக இங்க அனுப்பிச்சு வச்சேன். அதோட இந்த மாமன் பொண்ணு மறுக்குழந்தையும் பட்டணம் பார்க்க போறேன்னு சொன்னா அனுப்பிச்சு வச்சேன். இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலங்க. அப்படியா, திரும்பி சொல்லு. இது மலையில இருந்து ரூபா தீபான்னு ரெண்டு பொண்ணு வேலைக்காக அனுப்பிச்சு வச்சேங்க. அவருடைய மாதம் பொண்ணு மறுக்குழந்தையும் என்ன பாட்டு சொல்ல, அங்க பாட்டு சொல்ல சொல்ல. நீங்க திரும்பி சொல்ல சொல்லுங்க, என்ன அழிக்கிறீங்க? உங்களுக்கு நேருக்கு நேர் சொன்ன பிடிக்காத. அப்புறம் என்னாச்சு? உடவை கிட்ட பூமிநாதன் ரூபாவையும் தீபாவையும் அனுப்பிச்சேன். இப்ப வந்து கேட்டா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டான். மறுக்குழந்தை என்னன்னா அதை அணைஞ்சிட்டோம். அது எப்படி அவனுக்கு தெரியும்? மறுக்குழந்தை பத்தி கேட்டா தான் கை உதறது, காரதியில உதறுங்க. அப்புறம் மறுக்குழந்தை என்னதான் போச்சு? சரி, என்ன உயரம்? நான் என்னங்க அஞ்சடி மூணாங்கல இருப்பேன். நீங்க என்ன வக்கீலா இல்ல டெய்லரா? நான் உண்மையா கேட்டேன், மறுக்குழந்தை என்ன உயரம்? மறுக்குழந்தை ஆறு கட்டங்க, கைகால் நெட்டங்க, முகம் கட்டங்க, தலை சொட்டையோ பின்னி போட்டா மழகால் வரைக்கும். எது எரியுது, எரியுது. என்னது உங்க ரூம்ல எரியுது? மறுக்குழந்தை நீயா? மறுக்குழந்தா? யார் மறுக்குழந்தை? என் பேர் மல்லிகா. யார் இவரு? அது ஒரு மாதிரியான கேஸ். நீங்க ரூம்ல போய் பாருங்க, இந்த கேஸ நான் அனுப்புறேன். நம்ம கேசி ஜாக்கிரா. அப்படியா, ஊட்டியில ஜான் ராபர்ட் ராமந்திரம் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டானா? அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மறுக்குழந்து ஏமாந்துட்டியே? என்ன ஏமாந்துட்டிய? நான் ஒண்ணு ஏமாந்த, நீதான் ஏமாந்த. அந்த பூமி நான் நம்பி என்னை அனுப்பினியே, அவன் சரியான அயோக்கியன். என்ன கூட வந்து விட்டுட்டான். கடையாரி திருட வீட்டுக்கே வந்திருக்கேன். அவனை பத்தி கேஸ் கூட இந்த ஆட்ட வந்தது தப்பு. ஒண்ணு கெட்டு போகல, இந்த வச்சிருக்கானே இவன் ஒரு மாதிரி பெரிய கடத்த பெருவழி வக்கீல் போர்டு போட்டு வச்சிருக்கான். அப்படியா? பணம் வச்சிருக்கான், அதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். ஐயோ, மறுக்குழந்து வாழ்ந்தா ரோசத்தோட வாழணும். ஆமா, மறுக்குழந்து கேட்டானா? அவன் கேட்டான். இது அயோசித்தவங்க எடுத்த பணமாச்சு. நல்ல நோட்டா, நல்ல நோட்டா. அட, நான் மாத்த போய் மாத்திட்டேன்னா? மறுக்கொழுந்து மல்லிகா வாழ்க்கை பரவாயில்ல, ரெண்டும் வாசனையா தான் இருக்கும். நான் வரட்டேன். வக்கீல் சார் வீடு இருக்கு. பட்டம் இருக்கா? என்ன பாக்குறீங்க? இவர உங்களுக்கு தெரியுமா? இந்த இருக்கிறாரு வக்கீல், அவருடைய அப்பா. சரி, வக்கீல் இல்லையே, நம்ம போயிடலாமா? மாமா, மறுக்குழந்தை ரூபா, நீங்க இருக்க? ஆமா,
இதுதான் என் மாம மக மறிக்குழந்து. மாம மக மறிக்குழந்தா? ராஸ்கல் போய் சொல்ற. ஐயோ நான் போய் சொல்லல. வேற என்ன மறிக்கொண்டு தெரிஞ்சுட்டு படாசம் வந்திருக்கேன், கேஸ் போட்டிருக்கேன் சொன்ன. என்ன கூட்டிட்டு வந்த மறிக்கொண்டு இங்க இருக்க? அது வந்து என்ன வந்து? அதான் வந்து அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க, நான் சொல்றேன். நீ சொல்றியா? அது எது என்ன நடக்க மாட்டீங்களா? அந்த ரகசியத்தை மறுக்கிறீங்களா? ஏன் மாமா, உண்மையை சொல்ல வேண்டியதானே? சொல்ல விட்டா தானே இவர் கண்ணுக்கு நான் ஒரு மாதிரியா தெரியறேன்னு. என் கண்ணு ரொம்ப கூர்மையான கண்ணு, தப்பு செஞ்சவங்க தடம் பத்திக்கிட்டே இருக்கும். சொல்லு, இந்த வக்கீல் யாரு? இவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, இவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. வக்கீல் பாத்ரூம்ல இருக்காருங்க, வர்றதுக்கு 2 மணி நேரம். 2 மணி நேரமா? பாத்ரூம்ல குளிக்கிறாரா இல்ல பாத்ரூமுக்கு வெள்ளை அடிக்கிறாரா? குளிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு அவர் வரே. அதுவும் அங்கேயே வா. ஐயோ, பூஜை ரூம்ல. மறுக்கொழுந்து, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? நீங்க பயப்போ. செவ்வாய் மண்டலத்துக்கு ராக்கெட் உடுற இடம் மாதிரியே இருக்குது. ஒரு பக்கம் சிகப்பு லைட்டு, ஒரு பக்கம் பச்சை லைட்டு. ஒண்ணு தீயாங்குது, ஒண்ணு தீயாங்குது, ஒண்ணு பையாங்குது. ஐயோ, என் கையெல்லாம் ஆடுது. என்ன இங்க வேலைக்கு சேர்த்து விட்ட? யாரு பத்தா பொண்ணுங்களும் லட்டு லட்டா கொண்டாந்து அப்படி எப்படி அரைமுறையா நிறுத்தி வச்சிருக்காங்க? ஒன்னையும் நிறுத்தி வச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன மாமா பண்ணுவேன்? வக்கீலையா செத்து போயிட்டாரு. என்ன வக்கீல் செத்துட்டாரா? செத்தாரோ உயிரோட இருக்காரோ ஒண்ணுமே தெரியாது. செத்தாருதான் பேப்பர்ல வந்து. அப்புறம் என்னன்னு தெரியாம டாக்டர் கிட்ட போய் அழுதேன். அவர் தான் எனக்கு வேலைக்கு சேர்த்து விட்டாரு. என்னமோ வக்கீல் கிட்ட பணம் காட்சி நிறைய இருக்குது, நாம சுருக்கிட்டு போலாம்னு சொன்னேன். உன் பேச்ச கேட்டிக்கு தங்கினம் பாரு. உன்னால நான் கேட்டேன், உன்னாலதான் நான் கேட்டேன். யாரால யாரு கேட்டாங்கிறது அப்பாரு. எங்க பக்கம் போக முடியல, எல்லா பக்கத்திலயும் ஆள் இருக்குது. இங்க இருந்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு வழிய பாக்கலாம். இன்ஜெக்ஷன் சீக்கிரம். Yeah.